வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 13 June 2018 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், உயிர்பான்மை பாதுகாத்தல், மக்கள் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தல் ஆகிய அம்சங்களை உள்ளடக்கிய தமிழ்நாடு சுற்றுச்சூழல் கொள்கை 2018 புத்தகத்தை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன புத்தகம்னா தமிழ்நாடு சுற்றுச்சூழல் கொள்கை 2018 புத்தகத்தை இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, பிரதமரின் பாதுகாப்பான மகப்பேர் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திருக்கான மத்திய அரசு விருதை தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து விருது வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா மகப்பேர்ல வந்து சிறந்த நாம் விளங்கியதாக, அதாவது மகப்பேர் திட்டத்துடைய நம்ம சிறந்த விளங்கியதாக இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இந்திய நிகழ்வுல தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாட்டின் தூதரகம் அமையவுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய தூதரகம் வந்து இப்போ ஹைதராபாத்ல, அது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல இப்போ அமைக்கியிருக்காங்க. அடுத்தது, காணாமல் போகும் கைவிடப்பட்ட சிறுவர்கள் கண்டறிய உதவும் ரீயூனிட் என்ற செயலியை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் சுரேஷ் பாபு, நோபல் பரிசு வென்ற குழந்தை நல ஆர்வலர் கைலேஷ் சத்யாராம் அறிமுகம் செய்தனர். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆப்னா ரீயூனிட் என்ற ஆப். இது எதுக்கு இந்த ஆப் பார்த்தீங்கன்னா காணாமல் போகும் குழந்தை அப்புறம் கைவிடப்பட்ட சிறுவர்களுக்கு இதை கண்டறியதுக்காக இந்த ஆப்பை இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த அமைச்சகம் ரிலீஸ் பண்ணது? துறை அமைச்சகம். அடுத்தது, கல்வி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி துறையில் இரு நாடுகள் உறவை வலுப்படுத்துவதற்கு தொடர்பாக இந்தியா ஆஸ்திரேலியா இடையேன 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இப்போது ஒப்பந்தம் கையெழுத்திருக்காங்க. அது 3 ஒப்பந்தங்கள். என்னென்ன ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா கல்வி ஆராய்ச்சி துறைகளில். அடுத்தது, விளையாட்டு நிகழ்வுல உலகக்கோப்பை பெண்கள் ஹாக்கி தொடர் இந்திய அணியின் கேப்டனாக ராணி அம்பாள் நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னா ராணி ராம்பால் வந்து இப்போ உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த ஹாக்கி போட்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2019 வேர்ல்டு கப் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா லண்டனில் நடக்க போகுது. அடுத்தது, நியமனங்களில் சிங்கப்பூர் உச்சநீதிமன்ற ஆணையராக இந்திய வம்சாவளியான வழக்கறிஞர் டீடர் சிங்கில் நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது டெட்டர் சிங்கில் வந்து இப்போ நியமிச்சிருக்காங்க. எதுக்குன்னா சிங்கப்பூரின் உச்சநீதிமன்ற ஆணையராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த டீடர் சிங்கில் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்தது, இப்போ யுஎன் ஜென்ரல், அதாவது பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனல் இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் ஆஃபீஸ், இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அமைப்புக்கு ஒரு இப்போ தலைவர் வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் யார் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஆண்டினோ விட்ரினோ. இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்டர் ஆஃப் த யுஎன் இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் ஆஃபீஸ். இது எப்போ இந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநாவால 1992 இதை வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டது. இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் வேணா எங்கள் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.